நாங்கள் வந்து அகத்தியர் மூலிகை ஆய்வகம்னு நடத்துகிறோம். அகத்தியர் மூலிகை ஆய்வகத்தில் எல்லா மூலிகளும் எங்களை தேடி வரும். நாங்கள் வந்து பெரிய பெரிய வைத்தியர்களால் டாக்டர்களால் தீர்க்க முடியாத வியாதிகளைத்தான் நாங்கள் தீர்க்கிறோம். குழந்தையின்மைங்கிறது கிடையவே கிடையாது. ஆண்களும் மலடு கிடையாது, பெண்களும் மலடு கிடையாது. வெட்டிலீட்டுக்கும் போக வேண்டிய தேவையில்லை. அதனால் எல்லோருக்கும் குழந்தை இருக்குது. நம்ம மூலிகைகள் மூலமாக குழந்தைகள் பெறுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதே சமயத்தில் சர்க்கரை வியாதி என்பது கிடையவே கிடையாது. மூலிகைகள் மூலமாக அதெல்லாம் எளிதாக குணப்படுத்த முடியும். உண்மையிலேயே சர்க்கரை வியாதி என்பது கிடையாது. அதே சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். சோரியாசிஸ்ங்கிற நோயை எளிதாக நம்ம மூலிகையில் வெப்பாலய தைலத்தின் மூலமாக மிக எளிதாக குணப்படுத்தலாம். தலைவலி என்பது எங்கள் மூலிகைகள் மூலமாக மிக எளிதாக குணப்படுத்த முடியும். நீங்கள் மூலிகைகளை பற்றி ஆர்வம் இருந்தால் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான மூலிகைகள் முளைக்கும். அதனால் நாங்கள் எல்லா வியாதிகளுக்கும் சோலார் ப்ராசஸ் மூலம் நாங்களே மருந்துகளை தயார் செய்கிறோம். அந்த மூலம் சோலார் ப்ராசஸ் மூலமாக தயார் பண்ணுவதனால எந்த வியாதிகளாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஹேர் ஆயில் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். வழுக்கையிலும் கண்ணாடி தளம் போல் தலையில் முடியில்லாமல் இருந்தாலும் முடி முளைக்கும். அதே போல் ஹார்ட் அட்டாக் என்பது நோயே கிடையாது. ஹார்ட் அட்டாக் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய மூலிகைகள் 28 அடைப்புகள் இருந்தாலும் 20 நாளையில் எல்லா அடைப்புகளையும் கரைச்சிடும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வெட்டியாக உங்கள் உடம்பையும் கெடுத்து ஆயிலையும் குறைச்சிக்கிறாங்க. எங்களுடைய கர்க்கத்துப்பூங்கிற மூலிகை பயன்படுத்தினால் எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் காலியாகிரும். அதனால் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒன்லி மூலிகைகள் மட்டும் தயார் பண்ணுங்கள். மூலிகைகள் மட்டும் உபயோகிங்க. மூலிகை வந்து உணவே மருந்து, மருந்தே உணவாக எடுத்துக்கிட்டால் நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றலாம். நம்ம சந்ததிகளுக்கு எந்த விதமான பின்விளைவுகள் இல்லாமல், நோய் இல்லாமல் மிக நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். தர்ணி சன்கோ க்ரோபேக் மேனுஃபேக்சர் கம்பெனி. மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து வகையான பைகளும் நாங்கள் சொந்தமாகவே தயாரிக்கிறோம். மாடியில் நீங்கள் தோட்டம் போடுறதுனாலும் சரி, வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம பேகை வச்சு வளர்க்கலாம். செடி பால்கனியில், பெட்ரூமில், எல்லா சைடுமே. அதே மாதிரி விதைகள் பார்த்திங்கன்னா, நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே எங்களுடைய சொந்த விவசாய நிலத்தில் எடுக்கிற காய்கறி விதைகள் தான். எல்லாமே 10 ரூபா தான் பாக்கெட் பார்த்திங்கன்னா. அதே மாதிரியாக உரங்கள் பார்த்திங்கன்னா, உரங்கள் இருக்குது. இயற்கையான அனைத்து உரங்களும் இருக்குது. செடிகளுக்கு, கொடிகளுக்கு, மரங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உரங்களும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக கம்பெனியை ரன் பண்ணிக்கிருக்கோம். இப்போ 7th இயர்ஸில் நம்ம இப்போ போய்க்கிருக்கோம், 7th இயர்ஸ்க்கு. அதே மாதிரியாக பார்ட்ஸ், பிளான்ட்ஸுக்கான தேவையான பார்ட்ஸு, அதே மாதிரியாக இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது சார். அவைலபிளில் கான்டாக்ட் நம்பர் 8248494932. தர்ணி சன்கோ, மகாத்மா காந்தி நகர், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ் மதுரை. நாங்கள் ஒரு 40 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். விஎஸ்டி சக்தி பவர்ட்லரு, 13 HP. இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் வரலாம் உங்களுக்கு உழவுக்கு பயன்படுத்திக்கலாம். அது போக இதோட அட்டாச்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பம்ப்பு, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம், ஸ்ப்ரேயிங் மருந்து அடிச்சிக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டு ட்ரெய்லர் வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரம்படித்தல் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 1,99,000. ஸ்டால் ஆஃபர் போட்டிருக்கோம். இங்கே ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக பண்ணிங்க எல்லாருமே இயக்கலாம். இதில் கியர் வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் எல்லாமே இருக்குது. ரொட்டாவேட்டருக்கு தனியாக இருக்குது. இயக்கிறது வந்து ரொம்ப சுலபம். இதில் புதுசாக வந்து மாடல் இது, 30 HP மாடல் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்லாம் வந்து சிங்க்ரோமெஸ் கியர் பாக்ஸ் வரும். 9+3 வந்து கியர் டைப்பு. இது இன்ஜின்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். 4-wheel drive டிராக்டர் இது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம். நாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6,25,000. ஸ்டால் ஆஃபர் போக உங்களுக்கு 5.95 இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம். MT180D மாடல், 18 HP இது. 4-wheel drive டைப்பு இது. இது வந்து ரொம்ப பல வருஷமாக இருக்குது இந்த மாடல். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்சிடி எலிஜிபிள்லாம் உண்டு. இது இது வந்து பார்த்திங்கன்னா 3,85,000 இது. 3,60,000 ரூபாய்க்கு ஸ்டாலில் கொடுக்குறோம் உங்களுக்கு, இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு. உங்களுக்கு
ஏக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கேர் டைப்லாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு மூணு சிலிண்ட்ரு 18 HP. ஆ வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் பேந்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை எடுக்கிற மிஷினில் ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே டீசல் மாடல், டீசல் மாடலில் இது வந்து 9 HP டீசல் மாடல். இது உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோட வரும் நமக்கு. ஸோ விவசாயிகளுக்கு இது டீசல் மாடலில் உங்களுக்கு வந்து இப்போ லோ ப்ரைஸில் இப்போ கொடுக்குறோம் நமக்கு. இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 115,000 ரூபா. இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 85,000 கொடுத்துட்ருக்கோம். இந்த இது அப்படியே பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் வீடர். இது பெட்ரோல் வீடரில் க்ரீன் பேந்தரில் 7 HP வந்துடும். இது உங்களுக்கு வந்து இது களை எடுக்கிறது, உழுகிறது, புளிது எல்லா யூஸுமே வச்சுக்கலாம் நமக்கு. இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 44,000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு. இந்த அடுத்து இங்கே அப்படியே பார்த்தோன்னா நமக்கு வந்து பேட்டரி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. பேட்டரி ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்பேர் மட்டும் வரும். இதில் வந்து இது இதில் வந்து சிங்கிள் மோட்ரு சிங்கிள் பேட்டரி. இது உங்களுக்கு டபுள் மோட்ரு வந்துடும். உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி வந்துடும். இதில் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு 2-in-1 வந்துடும். பேட்டரியும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேனுவல் ஸ்பேராகவும் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பேட்டரி ஸ்பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,500 ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். ப்ளஸ் டபுள் மோட்டர் வந்து 3,900 ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இது உங்களுக்கு பேட்டரி வித் 2-in-1 பார்த்திங்கன்னா 2,900 ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே அக்ரிமேட்டு பிராண்டட் கம்பெனியோட தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10-15 feet கவர் பண்ண முடியும். இது உங்களுக்கு 20 feet கவர் பண்ண முடியும். இது அதே போல் உங்களுக்கு 20-15 minutes வரை கவர் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பேட்டரி தான் சார், எல்லாமே பேட்டரி தான் ஒர்க் ஆகும். இது மட்டும் டபுள் மோட்டர்னால நமக்கு இந்த டுயல் சுவிட்சு வந்துடும். நமக்கு இந்த டுயல் சுவிட்ச் இருக்கிறனால நமக்கு வந்து உங்களுக்கு சிங்கிள் மோட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ டபுள் மோட்டர் ஓடும்போது நமக்கு பவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ சிங்கிள் மோட்டர் ஓடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரியில் வர ஆம்ஸை நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஸ்பீடாக வேணும்னா நமக்கு ரெண்டு சுவிட்சுமே போனால் நமக்கு நல்லா ஸ்பீடாகவும் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் ஒரு பெரிய ராடு வச்சு மேனுவலாக தான் உரிப்பாங்க. அதுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் வேணும். ரெண்டாவது அது ஆபத்தானது. பல பேர் அந்த கையை வந்து ஓட்ட போட்டுரு ஏமாந்தா சரிங்களா. அது பாவம் இல்லையா? அவளுக்கு கஷ்டப்பட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு உரிக்கணும். ஸோ ஆட்கள் கிடைக்கிறது அதை விட இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த உரிக்கிற ஆட்களே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிற நேரத்துக்கு அந்த காயை உரிக்க முடியறதில்லை. ஸோ பல காய் வந்து பார்த்திங்கன்னா செடியாக முளைச்சிடுது. ஒரு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ஆள் கிடைக்காதனால உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காமையே அந்த காயெல்லாம் முளைச்சி மறுபடியும் விதையாக வந்துருச்சு. அந்தளவுக்கு காய் போச்சு. ஸோ அப்போ இன்னும் அது மட்டும் இல்லை, உரிக்கிற கூலி ஜாஸ்திங்க. இப்போ பொள்ளாச்சி ஏரியாவில் 1 ரூபா 20 பைசா அங்கே ஒரு காய்க்கு. நம்ம மெஷின் யூஸ் பண்ணிங்கன்னா 15 பைசா தான் செலவாகும். ஸோ ஒரு காய்க்கு 1 ரூபா மிச்சமாகுதுங்க. ஒரு ஒரு வியாபாரியோ ஒரு நல்ல ஒரு விவசாயியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 காய் இல்லேருந்து 50,000 காய் வரைக்கும் உரிக்கிறாங்க. அப்போ 10,000 எங்களுக்கு பர் டே மிச்சமாகும். அவங்க நினச்ச நேரத்தில் உரிக்கலாம், ஸ்கில் தேவையில்லை. சின்ன லேடிஸ் வச்சு கூட செமி ஸ்கில்டாக ஸ்கில்லே இல்லாத படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க போட்டிருக்கோம். இதுதான் எங்களோட பெனிஃபிட். இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 lakhsங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா வித்தின் 1 month ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். 1 hour 900 உரிக்குதுங்க. கரண்ட் செலவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 0.85 units தான் வருது பர் அவருக்கு. 2 HP மோட்டார், 3 phase. ஸோ ஒரு யூனிட்டுங்கிறது உங்களுக்கு 6 ரூபா வருங்களா இண்டஸ்ட்ரியில் என்ன, அவ்வளோதான். ஒரு காய்க்கு எவ்வளோ செலவான்னு பார்த்தா ஒரு பைசா கணக்கு கூட வராதுங்க. இதில் எல்லா சைஸில் இருக்க தேங்காயுமே வைக்க முடியுமா? ஏன் வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸ் தேங்காயும் உரிக்கும், இதுவும் உரிக்கும். ஆமாம், பொள்ளாச்சிக்காயா தான் அதெல்லாம். ரெண்டுமே அந்த ஏரியாவில் ஒரே தோப்பில் எடுத்தது தானுங்க. இந்த மிஷினில் சைஸ் கூட்டி குறைக்கிற மாதிரி எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஒரே செட்டிங் தான், செட்டிங்கில் மாற்றிட்டுருக்குன்னு அவசியம் கிடையாது. சின்ன காயும் போடலாம், பெரிய காயும் போடலாம். இந்த மிஷினை செல்ஃபாகவே யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லாட்டினா ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் இந்த மிஷினை கொண்டு போய் எங்கேயாச்சும் நம்ம ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா? ஆ, அப்படியும் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலாம். பல விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு செல்ஃபாகவும் எடுத்து ஒரு கொப்பரை தேங்காய் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இந்த டெசிக்னேட்டட் கோகனட் பவுடர் பண்ணுற இண்டஸ்ட்ரியும் பண்ணுறாங்க, ஆயில் இண்டஸ்ட்ரியும் பண்ணுறாங்க, தேங்காய் பால் இண்டஸ்ட்ரியும் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் எவ்வளோ இருக்கும் சார்? வெயிட் ஒரு 285 kg 285. அவுட்டர் பாடி முழுக்க SS, உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ஹீட் ஹீட்டட் காம்பனண்ட்டு. லாங் லைஃப் வரும், ஒரு 15 வருஷமெல்லாம் நல்லா உழைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் சேல்ஸுக்கு வந்திருக்கா? அதோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர்த்த. ஃபுல்லாக SS பாடிங்க. இது கவர் பண்ணிக்கிறதுனால இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே நின்றுக்கிட்டு இப்படி காய் இப்படி உள்ளே போட்டால் போதும், இந்த பக்கம் சக்கை எந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் காய் விழுந்துருங்க. உட்காந்துட்டே ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா. ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காந்தா அந்த கைடு தான் இருக்குது. எத்தனை பேர் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது? ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணும், ஒருத்தர் வந்து ஃபீடர் காய் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு 2 hours ஒருக்க ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க டயர்டாகாமல் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த நைஃபோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் சார்? நைஃபே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு சாலிட் ரோலர், உள்ளுக்குள்ள ப்ரொஃபைல் ரோலரு. அதனால் அந்த நைஃபு டிப் இருக்கும், உடஞ்சி போயிடும் அப்படின்னாலாம் பயப்பட தேவையில்லை.
அது ஹார்னிங் டெம்பரிங் பண்ணியிருக்கோம், ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓன் அவுட்டுங்கிறதே இருக்காது, அது மெட்டலு. ஸோ தேங்காய் வந்து நான் மெட்டல், அதனால் ஓன் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமாக இருக்கும். லாங்லாம் இப்போ ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் உழைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை காய் உரிக்கும்? 900 காய் உரிக்குங்க, கேரண்டியாக. சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே உரிக்கும். எந்த காய் போட்டிங்கனாலும் 900 காய் உரிக்கும். தொடர்ந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாமா? 24 hours ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏர் வென்டிலேட்டர் மோட்டார் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் விட்டுருப்போம், அந்த இடத்துல காற்று ஓட்டமாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் ஆகாது. வாரண்டி, ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க? 1 year. உங்களுக்கு இந்த ரப்பர் வருது இல்லைங்களா, இந்த ரப்பர் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக சேஞ்சபிள் பார்ட்டு, மீதி எல்லாம் ஜஸ்ட் ஒரு கிரீஸ் அடிச்சு விட்டோம்னா பேரிங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் வீக்லி ஒன்ஸ். LMW குரூப் ஆஃப் கம்பெனி. நாங்கள் எக்ஸ்பர்ட் எதில் அப்படின்னா டெக்ஸ்டைல் மெஷினரி மேனுஃபேக்சரிங்கில் வந்து வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். மொதல் ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் மிஷின் அதை பண்ணியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த மிஷினோட விலை எவ்வளோ இருக்கும்? ஒரே ஒரு மிஷின் தான் பண்ணியிருக்கோம் இப்போ, 2 lakh சாலரி ஃபிக்ஸ்டு. இதுக்கு சப்சைடி எல்லாம் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்னா 30% இருக்குது, கேரளா கவர்மெண்ட்னா 80% இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா டீலர்ஸே பண்ணி கொடுத்துருவாங்க, பட் தமிழ்நாட்டில் அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, லேட்டாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு எல்லாமே தமிழ்நாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படியாவது ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணணும், இங்கே ஆல்ரெடி நல்ல எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணினதில்லை. பேட்டரி சேஞ்சா, யூசேஜ் என்னென்னா மினி சேஞ்சா. நம்ம மரத்தில் ஏறி நின்று கூட மேலே ஏறி கவாத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இது பெரிசா மிஷின் இருக்குது, இதை வந்து இப்போ வேலை செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு இந்த சைஸ் உள்ளது வரலையும் கட் பண்ணலாம். நம்ம அப்படி டில்ட் பண்ணி 360 degrees கூட ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம மெயின் வந்து பிரான்ச்சஸ் எடுக்கிறது தான், தேக்கு கவாத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 17,000, இங்கே ஆப்பரருக்கு 11,500 கொடுத்துட்ருக்கோம். இதே இதே பெருசு, இது வந்து பேசிக் மாடல் வர உட்கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி உள்ள மரங்கள்லாம் அறுக்கலாம் நமக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ 20,700 வருது, இங்கே ஆப்பரில் வந்து 16,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கச்சிட்டி மாதிரிலாம் பேர், இதுக்கு பேர் நம்ம கார்டனிங் பண்ணுறவங்க ஷேப்பிங் பண்ணுறதுக்கு இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குழி தோண்டுற மிஷினு, நம்ம குழி 2 அடி டெப்த்து ஆழவரில் எடுக்கும். இங்கே வித்தில் பார்த்தீங்கன்னா 8 inches வரும், அப்புறம் 12 inches வரும். நமக்கு என்ன பிரிப்பரெல்லாம் தேவையோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர், வேக்யூம் ட்ரை வெட்டு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். பேசிக்காக நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம், டொமஸ்டிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8,000 வரும் சார், இங்கே ஆஃபரில் வந்து 6,500 கொடுக்குறோம். 3 meter ஓஸு, ஒரு லாங் கன்று, ஒரு ஷார்ட் கன்று வரும், வெட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பவர் வீடரு, இது பேசிக்காக 1 அடி கேப் இருக்கிறதுக்க மிஷினுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். 1 அடி என்னென்ன பயிர் பண்ணுறோமோ அந்த 1 அடி கேப்பில் வந்து களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இது கொஞ்சம் அட்வான்ஸு. இது வந்து 7 HP, இது வந்து 2 HP, இது வந்து 7 HP. 7 HP வந்து உங்களுக்கு 3 feet வந்து கவரேஜ் ஆகும். ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 3.5 liter டேங்க் கெப்பாசிட்டி, லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும். 3.5 liter நீங்கள் 3.5 மணி நேரம் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். இது 4-stroke இன்ஜினு, அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம கொழு செட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் கவரேஜ் வந்து 3 feet வரும், இப்போ வந்து 2 feet 1.5 அடி அந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு தகுந்தாலும் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து 1 liter 1 மணி நேரம் ஓடும். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours ஒரு ஃபினிஷ் பண்ணிடலாம். எக்கனாமியாக இருக்கும். நம்ம ஒரு 10 labor வச்சு ஒரு நாள் போல் செய்கிற வேலையை ஒரு ஆள் ஒரு மிஷின் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இதுதான் அட்வான்ஸ். இதில் களை எடுக்கிற மிஷின் செகண்டரி ஃப்ளோவுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பின்னாடி ஒரு அடிஷ்னலாக ஒரு ரிஜர்னு ஒன்று இருக்குது. ரிஜர் நம்ம மாட்டிட்டோம்னா வாக்கியம் எடுத்துக்கலாம், தென்னை மரத்தை சுற்றி பாத்தி கட்டுற வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது பிடிஓ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிடிஓவில் வந்து வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும், நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கியர் டைப் இருக்குது. கியர் இதில் 2 மாடல் இருக்குது, கியர் டைப்பு, பெட்ரோல் பெல்ட் டிரைவ்னு 2 மாடல் வரும். கியர் வந்து இது ஃபஸ்ட்டு கியரு, நியூட்ரல், செகண்ட் கியர் வரும். இதிலே ரிவர்ஸ் கியரும் இருக்குது. ரிவர்ஸ் நம்ம ஆப்ரேஷன் தேவைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார் வந்து நம்ம டில்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும், ஒரு 90 degrees ரொட்டேட் ஆகும். நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம தென்னை மரத்தை சுற்றி பாத்தி கட்டும் போது ஈஸியாக இருக்கும். சார் இது ப்ரஷ் கட்டரு. ப்ரஷ் கட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் கம்பெனியில் 19,000-60,000 இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம யூசேஜை பொறுத்து நம்ம லாங் லைஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க.
பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் 23 அப்படிங்கிற 230 அப்படிங்கிற மாடல். எம்ஆர்பி ரேட் வந்து 27,000 வருது. இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு 23,000 கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த மாடல் அட்வான்ஸ் மாடல் 120 KA 120 மாடல். இதில் கல்டிவேட்டரை அட்டாச் பண்ணிக்கலாம், அந்த இதில் வந்து அட்டாச் பண்ண முடியாது, அதனால் இது ப்ரைஸ் கூடும். இது இதில் கேர் பாக்ஸ் இருக்குது. இந்த கேர் பாக்ஸ் ரொம்ப குவாலிட்டியானது. இதில் இதுதான் அது அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். இதுதான் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா FS3 120 130 ஒரு மாடல். இந்த மாடல் இது 31,000 வரும். அதுலேயும் நம்ம டேப் அண்ட்கோ பிளேடெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, அது சிம் ஒரு 10 ஏக்கர் இருக்கவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு சர்வீஸ் ப்ராப்ளம் அந்த இதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம அடிஷ்னல்ஸை நம்ம குவாலிட்டி மிஷின்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். இது பேசிக் மாடலு. இது வந்து இது எலக்ட்ரிக்கலில் வரும். எலக்ட்ரிக்கலாக நம்ம எலக்ட்ரிக்கலை எங்கே யூஸ் பண்ணோன்னா நாய்ஸ் பொல்யூஷனுக்காக யூஸ் பண்ணுறது. உங்கள் கேம்பஸ் ஏரியா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பேசிக்காக ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 13,000 வரும் எம்ஆர்பி. நம்ம இங்கே ஆஃபர் ப்ரைஸில் வந்து 11,500 கொடுக்குறோம். இங்கே எல்லாமே இங்கே ஒரு 1,000 ரூபீஸ் கட்டி புக் பண்ணிக்கலாம். 1 மந்தில் வந்து நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். ஒன்று நீங்கள் நேரடியாக வந்து கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக உங்கள் கொரியர் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிரும். நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். பெரிய மிஷின் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபீல்டுலேயே வந்து நாங்கள் ஓட்டி டெமோ காமிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சேட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் பிறகு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பேர்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வரா என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு நம்ம சென்டர் இருக்குது. இங்கே வந்துடணும். நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இது இல்லாமல் நம்ம பிரான்ச்சஸ் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது, ராஜபாளையத்தில் இருக்குது, சிவகங்கையில் இருக்குது, பரமக்குடியில் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது. எனி டைம் நீங்கள் புக் பண்ணி கொண்டு மிஷினை கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஐ எம் ஃப்ரம் டிகே மிஷினரிஸ் ஃப்ரம் கேரளா. வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி மிஷினரிஸ். இந்த மாவு மில்லு, மிளகா, மல்லி, மஞ்சள் அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே அரைக்கலாம். இது வந்து ஒரு 2-in-1 மாடல் மிஷின். இங்கே வந்து இந்த ஹெட்டில் வந்து அரிசி, கோதம்பு, மக்காச்சோளம், மாடுக்கு அந்த மாதிரி இழரிசி எல்லாமே அரைக்கலாம். இது வந்து டபுள் ஸ்டேஜ், ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் கட்டிங் வந்து, செகண்ட் ஸ்டேஜில் ஃபைன் பவுடரு. இந்த ஹெட்டில் வந்து ஸ்பைசஸ் ஹெட்டு. இங்கே வந்தும் டபுள் ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து சாப்பிங் வந்து, செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஃபைன் பண்ணிவிடுவேன். இதுக்கு வாட்டர் கூலிங்கும் ஏர் கூலிங்கும் இருக்குது. அதனாலே கண்டினியூ வேலை பண்ணியிருந்தாலும் ப்ராடக்ட் சூடாகாது. இந்த பிளேட் மிஷின் மாதிரி ஒரு வட்டி, ரெண்டு வட்டி, மூணு வட்டி ரிப்பீட்டாக போடுறது தேவை இருக்காது. இது வந்து சிங்கிள் ஆப்ரேஷன் மட்டும்தான் போதும், உங்களுக்கு ஃபைன் ரிசல்ட் கிடைச்சிடும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, லேடிஸுக்கு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மிஷின் ஸ்கில்டு ஸ்டாஃபு தேவைப்படாது. சிங்கிள் மோட்டர் உள்ளே வச்சு உங்களுக்கு ரெண்டு ஹெட்டுமே ஆல்டர்னேட்டிவ்லி ஒர்க் பண்ண முடியும். இந்த மிஷினுக்கு ஃபவுண்டேஷனும் தேவைப்படாது. இட் வோன்ட் வைப்ரேட். ஸ்பைசஸ் அரைக்கும் போது அதோடய குவாலிட்டி, கலர், டேஸ்ட் ஒன்றுமே லாஸ் ஆகாது. அதனாலே இந்த பிளேட் மிஷின் மாதிரி குவாலிட்டி லாஸ் ப்ராடக்ட் வெளியே வராது. சிங்கிள் ஃபீடிங்லேயே உங்களுக்கு அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் தான், ஸ்பைசஸ் தான் வெளியே வரும். இதில் சில்லியாக ஆப்ரேட் பண்ணலாம். டர்மரிக் என்னென்னா மஞ்சள், மல்லி அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே, மசாலா எல்லாமே அரைக்கலாம். கண்டினியூ இந்த மிஷின் வந்து கண்டினியூ அரைக்கும் போது உங்களுக்கு வாட்டர் கூலிங் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த மெட்டீரியலு சூடு இல்லாமல் வெளியே வந்துடும். இந்த டபுள் ஹெட் மிஷின், 2-in-1 மிஷின் ஸ்டார்ட் பண்ணது 1 lakh மேலே வரும். 1,07,500 அப்ராக்சிமேட்டாக வரும். ப்ளஸ் அதுக்கு மோட்டரோட காஸ்ட் வந்து க்ரோம் 10 கிலோஸ்க்கு மோட்டர் இருந்தால் அப்ராக்சிமேட் ஒரு 35,000-36,000 ருபீஸ் மோட்டரோட காஸ்ட் வரும். பின் இந்த மிஷினுக்கு சப்சிடி கிடைக்கும். இந்த எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய சப்சிடி கிடைக்கும். அப்ராக்சிமேட் 35% சப்சிடி இருக்குது. ஆல் ஸ்பேர்ஸ் ஆர் அவைலபிள் பை கொரியர் சர்வீஸில் இருக்கும், ஏபிடி சர்வீஸில் இருக்குது. வி ஆர் சப்ளைங் ஆல் ஓவர் இந்தியா. யூ கெட் ஆல் தி ஸ்பேர்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா. இண்டிக்குள்ளே மொத்தமாக சர்வீஸ் இந்த ஸ்பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மிஷின் வந்து தானியங்கள் அரைக்கிறது. தானியம் சொல்லிட்டால் கிரெயின்ஸ், அரிசி, கோதம்பு, மக்காச்சோளம் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இதுவும் டபுள் ஸ்டேஜ் தான். இதுவும் 3 HP முதலே 10 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஈழரிசி அரைக்கலாம் உங்களுக்கு. இதில் அரைக்கும் போது இந்த கல் மிஷின் மாதிரி ஃபைனாக வரும். கல் கொத்துறது 3-4 மாதத்துக்கு கல் கொத்துறது, கல் மாற்றுறது, கல் கொத்துறது ப்ராப்பர் இல்லாமல் இருந்ததுனா இதோ பொடியோட குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வரும். இதில் அப்படி ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் கட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜில் ஃபைனாக ப்ராடக்ட் தான், ஃபைனல் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டு இருந்தாலும், அரிசி இருந்தாலும், கோதுமை இருந்தாலும், மக்காச்சோளம் இருந்தாலும் என்னாலும் உங்களுக்கு ஃபைன் ரிசல்ட் தான் கிடைக்கும். இதுக்கு இந்த இது ஹாப்ரோட இதுக்கு ஃபீடிங் ட்ரையோட கெப்பாசிட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக 20 kg இதற்கு ஃபீடிங் கெப்பாசிட்டி.
10 SP மோட்டர் இருந்தால் அப்ராக்சிமேட் பெர் அவருக்கு வந்து 60 to 70 kilo உங்களுக்கு அப்ராக்சிமேட் கிடைக்கும். இது மிஷின் வந்து டிலக்ஸ் மிஷின், நம்மளை முன்னாடி டபுள் ட்வின் ஒன் மிஷின் சொல்லலையே அதோட ஹெவி மிஷின் ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ். இது வந்து 15 to 20 SP வரைக்கும் போடலாம் பல்காக அரைக்கிறதுக்கு. இதில் வந்து ஸ்பைசஸும் அரைக்கலாம், கிரெயின்ஸும் அரைக்கலாம், ஈவன் ஆயுர்வேதிக் மெட்டீரியல்ஸும் அரைக்கலாம். இந்த ஹார்ட்வுட் லைக் ரத்தன் சந்தன் அதுபோல் மரக்கஷ்ணம் எல்லாமே என்னுடைய எல்லா டபுள் ஸ்டேஜ் மிஷினும் உங்களுக்கு அரைக்கலாம். அது ஆயுர்வேதம் அரைக்கும் போதும் அது சூடு இல்லாமல் தான் விளைவு வரும். அதுக்கு குவாலிட்டி கலர் அதுக்கு அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே லாஸ் வராமல் இதில் ப்ராசஸ் பண்ண முடியும். நார்மலி 10 SP மோட்டர் வச்சுருந்தா 1 ருபி காஸ்ட் வராது. ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு சில்லி இருந்திருந்தாலும் ஆயுர்வேதிக் இருந்திருந்தாலும் எடுத்துடும் 1 கிலோ அரைக்கிறதுக்கு. இதோடையும் ஸ்பேயர்ஸும் எல்லாதுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், ஆல் ஓவர் இந்தியாவில் அவைலபிள் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 1,46,500 வரும் வித்தவுட் டேக்ஸ் வித்தவுட் மோட்டர். வணக்கம், சன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். அக்ரிடெக் எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்கோம் பீகாரில். நாங்கள் கெர்டின் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஹீமோக்ளோபின் ஸ்பெஷல், டயபெட்டிக் ஸ்பெஷல், ஆர்த்தோ ஸ்பெஷல்னு 3 வெர்ஷன் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அத்திப்பழம், ஆவாரம்பு, மருதம்பட்டை, ஜாதிக்கா, திராட்சை, இன்னும் நிறைய ஹெர்பல்லாம் சேர்த்து தயார் பண்ணியிருக்கோம். ஹீமோக்ளோபின் ஸ்பெஷலை பொறுத்தளவில் ஒரு பாட்டிலுக்கு 2-4 பாயிண்ட் ஹீமோக்ளோபின் டெவலப் ஆகுது. இன்ஸ்டன்ட் பெனிஃபிட் அது. அடிஷ்னல் பெனிஃபிட் என்னெல்லாம்னா சளி, தும்மல், இருமலுக்கு நல்ல ரிசல்ட்டு, டைஜஸ்டன் நல்லா ஆகும், குரோனிக் அல்சர் வரைக்கும் பெஸ்ட்டாக நல்ல ரிசல்ட் இருக்குது, பீரியட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது, பீரியட் ப்ராப்ளத்துக்கு எந்த வயசில் இருந்தாலும் நல்லா கேட்கும், நர்வ்ஸ் ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது, இதனால் டயபெட்டிக் கூடாது. 350 ml, 700 ml 2 வெர்ஷன் இருக்குது, 2 சைஸில் பேக்கிங் இருக்குது. ப்ரைஸ் 800, சின்னது பெருசு வந்து 1,500. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க, சளி தும்மல் அதெல்லாம் இருக்காது, சளியெல்லாம் நல்லா குறையும், சளி பிடிக்காது, இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும், ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. வயசானவங்களுக்கு நல்ல ஸ்லீப்பிங் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, மலச்சிக்கல் சரியாகும், நிறைய பெனிஃபிட் இருக்குது. தேங்க்யூ சார்.